ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போது பருவதமலை போய்கிட்டு இருக்கோம். ரம்யமான ஒரு அழகை ரசிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய பாதையில் தொடர்ந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். பருவதமலை, சிவன் முதல் முதலாக காலடி வைத்த இடம். இந்த அற்புதமான இந்த இடத்த போகக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நானும் என்னுடைய குழுவினரும் நடக்க தொடங்குகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, அகத்திய பெருமானை பார்த்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்து மனதார அகத்தியரை பிரார்த்தனை பண்ணுறோம். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள். நம சிவாய நமசிவாய ஓம் நம. ஓம்புகாரின் அலை கடலோரம் ஜீவ சமாதி அதிசயம் காட்டும் சத்குருவே கதிரேசனையா சித்தா சரணம் குருநாதா சரணம். கடலோரம் நிற்கும் கலங்கரை கரை சேர்க்கும் தேடி வந்தோரை பிக்ஷையிட வேண்டும் பக்தன் முந்தன் பக்கம் வரணும் பரஞானம் பெறணும். கடலோரம் நிற்கும் கலங்கரை கரை சேர்க்கும் தேடி வந்தோரை பிக்ஷையிட வேண்டும் பக்தன் முந்தன் பக்கம் வரணும் பரஞானம் பெறணும். உன்னிடமே அற்றைய பாத்திரம் ஒரு நொடியில். தொடர்ந்து அகத்தியரை பார்த்துட்டு அங்கிருந்து அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு ஸ்டெப்புகளாக மெதுவாக நம்ம வச்சோம். ஏன்னா மூச்சு திணறல் இந்த மலையில் ஏறுறவங்க எல்லாருக்கும் இயற்கையாகவே ஏற்படுது. கொஞ்சம் பலவீனமாக இல்லாதவங்க ஏறினாங்கன்னா கண்டிப்பாக ஒரு அசம்பவிதான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப கஷ்டம். ஆனால் இதை ஏறி இறங்கின பிறகு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மாற்றங்கள் தெரியும். நீங்கள் பார்க்குறது கடப்பாறை பாதை. இந்த கடப்பாறை கம்பிகள் மூலியமாகத்தான் மேலே ஏற முடியும். அதனால் எங்களால் நாங்கள் ஏறுறது கொஞ்சம் சிரமமாக இருந்ததுனால கேமராவில் கரெக்டாக எங்களால் எடுக்க முடியல. நம்ம மேலே வந்துட்டோம் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 அடிகளுக்கு மேலே நம்ம வந்து கடல் மட்டத்தில் இருந்து நம்ம இருக்கோம். ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு இடம் பருவதமலை. சிதர்கள் இருக்கக்கூடிய மலை. உள்ளே போனவனே அப்படியே ஒரு வைப்ரேஷனுங்க. ஏன்னா அந்த இடம் கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இடம். ரெண்டாவது, அங்கே உட்கார்ந்து நம்மளே பூஜை பண்ணலாம். அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுடைய புகைப்படத்தை வச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த லிங்கத்துக்கு விபூதி அபிஷேகம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பேரானந்தத்தை நான் கண்டேன். நீங்களும் பாருங்கள். முழுக்க அந்த அபிஷேகம் பண்ண அந்த காட்சிகளும் பூஜை பண்ண காட்சிகளும் அதிகமாக வச்சுருக்கோம். எல்லாருக்கும் இந்த பருவதமலை ஆண்டவனுடைய அனுகிரகமும் 18 சித்தர்களுடைய அனுகிரகமும் கிடைக்கட்டும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா அந்த கடப்பாறை பாறை ஏறும்போது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம கீழே விழுந்துருவோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், ஐயாவுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த இடம் ஏறவே எங்களால் முடிஞ்சிருக்காது. திருநீச்சித்திர ஐயாவுடைய ஆசீர்வாதமும் கதிரேசன் ஐயாவுடைய ஆசீர்வாதமும் இருந்ததுனால தான் நாங்கள் இது மேலே ஏறவே முடிஞ்சது. இன்னொரு வியப்பான ஒரு விஷயம் சொல்கிறேன். முதல் வாட்டி போய் என்னால் ஏற முடியல. நான் 2வது வாட்டி போய் வெற்றிகரமாக ஏறி இந்த தொகுப்பை நான் போட்டிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா என்னுடைய உடல் எடை, அந்த பருவ மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இரவு ஒன்று நான் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு நான் உற்சாகமாக பதிவு செய்கிறேன். பருவதமலை ஆண்டவர் திருவடி சரணம் என்கின்ற மந்திரத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பதிவு செய்யுங்க. இறைவா சிவசிவா. பிறவி பயனை அடைவேணு அற்புத சித்தனே கதிரேசன் ஐயனே. பூம்புகாரின் அலை கடல் ஓரும் ஜீவ சமாதி அதிசயம் காட்டும் சத்குருவே கதிரேசன் ஐயா சித்தா சரணம் குருநாதா சரணம். அஞ்சல் எனவே தஞ்சமடைந்தேன் தஞ்சை நாதனே. ஆழி பேராழி ஆத்ம பசி தீர அமுதம் தாருமே.
எஞ்சான் வயிற்றை பண்டாரமாக்கும் ஓம பிரசாதமே. ஏனோ நானோ குருவித்தலை மேல் பணங்காயை போலவே. மக்களை மடியில் சுமந்தேனே, மனைவியின் காலடி கிடந்தேனே. கருவில் தொடங்கி எருவாகும் வரையில் கவலை பொதியை சுமந்தேனே. மக்களை மடியில் சுமந்தேனே, மனைவியின் காலடி கிடந்தேனே. கருவில் தொடங்கி எருவாகும் வரையில் கவலை பொதியை சுமந்தேனே. நீ மெஞ்ஞான பண்டம் தொட்டு கொடுக்க மீறாமல் பிட்டு உண்டேனே. மெஞ்ஞான பண்டம் தொட்டு கொடுக்க மீறாமல் பிட்டு உண்டேனே. ஆகாரமாக்கி கொண்டேனே சத்குருநாதனே, கதிரேசனையனே அற்புத மகான் கதிரேசனையா. சத்குருநாதனே கதிரேசன் ஐயனே. பூம்புகாரின் அலை கடல் ஓரம் ஜீவசமாதி அதிசயம் காட்டும் சத்குருவே கதிரேசனையா. சித்தா சரணம் குருநாதா சரணம். சாவி கொடுத்தும் கட்டு கடங்காது மனந்தான் ஓடுமோ ஞான குதம்பை சித்தந்தயவால குரம்ப. சாவி கொடுத்தும் கட்டு கடங்காது மனந்தான் ஓடுமோ ஞான குதம்பை சித்தந்தயவால குரம்பை ஓயுமோ. கூவி கொடுத்தும் கூலி கொடுத்து ஏற்காத பண்டமோ. என் ஆவி பிழைக்க காயமிதற்குள் எத்தனை கண்டமோ. வெங்காயம் சுக்கும் ஆகாதோ, வெந்நீரில் நஞ்சு வேகாதோ. பெருங்காய கூடு வெறுமே கிடக்கு வாசனை விட்டு போகாதோ. வெங்காயம் சுக்குமாகாதோ, வெந்நீரில் நஞ்சு வேகாதோ. பெருங்காய கூடு வெறுமே கிடக்கு வாசனை விட்டு போகாதோ. கரு காக்கைக்கு பிண்டம் அள்ளி தெளித்தாய் ஆகாயம் தொட்டு வந்தேனே. காக்கைக்கு பிண்டம் அள்ளி தெளித்தாய் ஆகாயம் தொட்டு வந்தேனே. ஆதாயம் பெற்று கொண்டேனே அற்புத மகா